சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. வணக்கம். இல்லை, இந்த வேலை நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இருள் பயிற்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், இந்த பேசிக்கான விஷயங்கள் அப்படிலாம் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஏன் இருள் பயிற்சி பண்ணுறோம், அதான் முக்கியமான காரணமே. அந்த காரணம் என்ன, அதுக்கான பலன்கள் என்ன, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஸ்டார்டிங் விஷயத்து போயிருவோம். மேட்ரு என்ன அப்படின்னா, ஒரு இருட்டுல இருந்தால் நம்ம வரோம், அதாவது கருவறைன்ற ஒரு இருட்டுல இருந்தால் நம்ம வரோம், தொப்புள் குடின்றது ஒரு கனெக்ஷனை கட் பண்ணுறாங்க. இதே மாதிரி நம்ம அதை விட்டு வெளியே வந்து வாழ்க்கிற ஒரு உலகம் இருக்குல்ல, உலகம் ஒரு கருப்பைக்குள்ள நம்ம இருக்கோம், பூமின்ற ஒரு கருப்பைக்குள்ள இருக்கும், அந்த கருப்பைக்குள்ள கனெக்ஷன்றது, பிரெயின் கனெக்ஷன்றது ஒரு விஷயத்தை நம்ம கட் பண்ணியிருக்கோம். அந்த கட் பண்ணது நாம கிடையாது, கட் பண்ண வச்சிருக்காங்க. இதுதான் நாகரிக கட்டமைப்புன்றது, உங்களோட சுற்றி இருக்க ஒரு கட்டமைப்பு. நீங்கள் ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கீங்கள, பேசுகிறோம், பழகுறோம், சைகை பண்ணுறோம், நிறைய விஷயங்கள் இருக்கு, பாடுறோம், ஓடுறோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கொடுத்தது யார்? நானும் பேசுறேன், சிரிக்கிறேன், நடக்கிறேன், ஆனா திரும்ப திரும்ப இந்த ஒரு கேள்விதான் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அறிவு தான் கிடையாது, இதுதான் பெரிய பேரிடியா இருக்கு உங்களுக்கு. இந்த நாகரிக கட்டமைப்பை எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா, நீ அங்க கனெக்ஷன்ல இருக்கக்கூடாது. இந்த கான்செப்ட், இந்த முன்னோர்களுடைய கான்செப்டை பத்தி பேசும்போது பேசுவோம், இப்ப அது போவோம்னா, இப்ப பேசிக்கான அந்த இருளை மட்டும் பாத்திரலாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. ஒரு பூனை நம்ம போகுது, நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கோம், ஒரு பூனை குறுக்கால போச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, நல்ல சொல்லணும்னு சொல்லுவாங்க, கேட்ட சொல்லணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பல்லிகள் இருக்குல்ல, இந்த கையில் விழுந்தா ஒன்று, வாயில் விழுந்தா ஒன்று, தலையில் விழுந்தா ஒன்று, காலில் விழுந்தா ஒன்று, இப்படி ஒவ்வொருக்கும் ஒரு ஒரு காரணம் வச்சிருக்காங்க. அந்த காரணத்தை குறிச்சு வச்சு ஒரு புக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு புக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த புக் என்ன செய்யுது, இந்த மாதிரி ஒவ்வொரு விலங்குகளுக்கும் ஒவ்வொரு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கனெக்ஷன்ஸ்லாம் என்ன மாதிரி செயல்படுது, இந்த மாதிரி பலன்கள் அப்படிலாம் சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு காரணம் வச்சுருக்காங்கல்ல, அதாவது நம்மளுக்கு எச்சரிக்கை பண்ணுற மாதிரி, மனிதர்களுக்கு ஒரு கொடுக்குற மெசேஜ், வார்னிங்னு வச்சுக்கோங்களேன். இந்த வார்னிங்லாம் யார் கொடுக்குறது, நம்மளா யோசிச்சுக்கிட்டோமா? இல்லை முன்னோர்கள் கொடுத்தாங்க ப்ரோ, நம்ம முன்னோர்கள் வந்து இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் சகுனம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ப்ரோ. அது கிடையாது மெசேஜ். இருளில் இருந்து நம்ம கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு, நம்ம கூட கம்யூனிகேஷன் இல்லை. நம்ம கம்யூனிகேஷன் இருந்தால் என்ன நடக்கும், நமக்கே புரியும் இது தப்பு இது சரின்றது, தேடி தெரிஞ்சுக்க தேவையில்ல. ஒரு பள்ளி வந்து உங்களுக்கு அறிவு தர தேவையில்ல, ஒரு பூரான ஒரு பூனை கிற்கொலை போய் உங்களுக்கு மெசேஜ் கொடுக்க தேவையில்ல. டைரெக்டாக உங்களுக்கு மெசேஜ் இருக்கும், உங்களுக்கு ஞானம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு புரியும் என்ன நடக்குது அப்படின்றது, அவேர்னஸாக இருப்பீங்க. காரணம் என்ன அப்படின்னா, நாம தொடர்பு துண்டிச்சுக்கிட்டோம், ஆனால் இந்த விலங்குகளும் பறவைகளும் இந்த இருக்குல்ல, அது எதுவுமே படிக்கலை, பாடலை, பேசலை, நாகரிகம் அடையலை. அது அப்படியே தான் இருக்குது, உருவான காலத்துலேருந்து அப்படியே தான் இருக்குது. அப்போது உருவாக்கும் போது யாரோட தொடர்பில் இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குது. நாம் கருவறையில் இருக்கும்போது இருட்டில் இருந்தோம் இல்லை, அந்த மாதிரி ஒரு புரியும் நினைக்கிறவங்க, கருவறையில் ஒரு தொப்புள் குடி கனெக்ஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த பூமின்ற ஒரு கருவறைக்குள்ளே அவங்க இன்ன வரைக்கும் கனெக்ஷன்லாம் இருக்காங்க. அந்த ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல, உருவாக்கப்பட்ட பேட்டர்ன், அந்த பேட்டர்ன்லேருந்து அவங்க மாறவே கிடையாது, அவங்க அப்படியே தான் இருக்காங்க. அப்படி இருக்கனால அவங்கள் மூலியமாக அந்த பிரபஞ்சம் ஆக்சஸ் பண்ண முடியும். பிரபஞ்சம் நம்ம சொல்கிறது வந்து நம்மளுக்கு எச்சரிக்கை கொடுக்குறது யார் கொடுப்பா, நம்ம முன்னோர்கள் தானே. ஸோ அவங்க இந்த மூலியமாக நமக்கு மெசேஜாக கொடுப்பாங்க, அது மூலமாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா அது இயற்கையோட ஒன்று இருக்குது, நாம் இயற்கையை விட்டு தள்ளி இருக்கோம், தள்ளி வரப்பட்டிருக்கோம். நாகரிகம் நாகரிகம் சொல்லி நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கோம், நம்ம நம்ம ராக்கெட்டை சேட்டலைட்டில் விட்டுக்கிட்டு இருக்கோம், ஸ்பேஸில் விட்டுக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் தேவையில்லை. இங்கே இருந்து நம்ம பண்ண முடியும், பாடின்ற சிறையை விட்டு நம்ம என்றைக்கு வெளியே போகிறோமோ அன்னைக்கு தான் இந்த பிரபஞ்சத்தில் நீ எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ண முடியும். இந்த பாடியை தூக்கிட்டு நீ எங்கேயும் போக முடியாது, இது ஒரு ப்ரிசன் வச்சுக்கோங்களேன். இந்த மிகப்பெரிய சிறைன்றது பூமி, அதுக்கு மேலே ரேடியேஷன் பெல்ட்டு, அது வானலன் பெல்ட்டுலாம் சொல்லுவாங்க சயின்ஸ் படி அப்படி சொல்கிறாங்க. இதெல்லாம் தாண்டிட்டு இந்த உடம்பை தூக்கி நீ எங்கேயுமே போக முடியாது, ஆனால் போக முடியும், இந்த உடம்பை விட்டு நீ வெளியே போகணும், அதற்கு பெயர் தான் முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதுதாங்க பேசிக்கு. நீ இருள் பயிற்சியில் பண்ணி ஞானம் அடைஞ்சு ஒரு சில விஷயத்துலேருந்து வீடு பேர் அடைகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ப்ரோ என் வீட்டில் தான் பொருள் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க, அது கிடையாது, இதுவும் உன் வீடு கிடையாது, நீ இருக்கிறதும் உன் வீடு கிடையாது, இந்த பூமியுமே உன் வீடு கிடையாது, உன் இடம் வேறு இடம். ஸோ அது சிறைன்றது என்ன ப்ரோ, சிறை பூமி சிறையா ப்ரோ? ஆமாம், பூமி ஒரு மிகப்பெரிய சிறை, சிறைக்குள்ளே ஒரு ஒரு லாக் பண்ணி வச்சுருப்பாங்களே, ஒரு பிரசன் நம்பர் ஒன், நம்பர் டூ, நம்பர் த்ரீ அப்படின்னு ஒரு சிறைகள் இருக்கும்ல, அந்த சிறைகள்னா நீயும் நானும், இந்த இருக்குல்ல கை கால் உடம்பு மண்டை, இதுக்குள்ளே இருக்க பாருங்க ஒரு ஆற்றல், அதுதான் சிறை, நம்மளோட ரூம். இந்த பிரபஞ்சம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஜெயில், அந்த ஜெயிலில் இருக்க ஒரு ரூம் தான் நாம. புரியுதா உனக்கு? இந்த ஜெயிலில் விட்டு நீ என்னைக்கு ரிலீஸ் ஆகுறியோ அன்னைக்கு தான் அந்த பிரிசனை விட்டு வெளியே உள்ள சுற்றிக்கிட்டு இருப்பேன். இந்த பிரிசனை விட்டு, அதாவது ஒட்டுமொத்த ஜெயிலை விட்டு நீ வெளியே போகணும் அப்படின்னா உனக்கு முதல் பாஸ் கிடைக்கணும்ல. இவன் தவறு செய்து விட்டான் அப்படின்னு சொன்னால் திருப்பி உள்ள தூக்கி போட்டுறாய். நீ தவறு செய்யவில்லை அப்படின்னா ரிலீஸு, போயிட்டேரு, கூட்டி போகிறது யாரு, உனக்கு ஒரு வக்கீல் வேணும். வக்கீல் நீ சொல்கிறது யாரு, நம்மளுடைய முன்னோர்களுடைய கைடன்ஸ்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய ஜட்ஜு யாரு, தீர்ப்பு எழுதுவாப்ல.
ஓகே கரெக்டு, நீ வா நம்ம வழிநிலையில கரெக்டாக வந்த தூக்கு அவனுக்கு ரிலீஸ் பண்ண அப்படி தெரிஞ்சு கூட போயிடுவாங்க. கூக்கிட்டு போயிட்டு அப்படின்னா திருப்பி இந்த சிறைக்கு நீ வர தேவையில்லை, தவறு எதுவும் செய்யாமல் இருந்தா. இல்லை நீயே விருப்பப்பட்டு போய் ஓ மக்கள் இருக்கான்ல அவன் நாலஞ்சு பேரை ஜாமீன் எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஜெயிலெலாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு சில கண்டெஸ்டன்லாம் வைப்பாங்க, யாராச்சும் கொஞ்சம் ஆன்மீக போதகர்கள் அந்த மாதிரிலாம் உள்ளே வந்து பரிசாயிருப்பாங்க, மீட்டிங் நடத்துவாங்க. இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க, நல்லது பண்ணுங்க, இந்த மாதிரி தவறு பண்ணாதீங்க, தவறு செய்யாதீர்கள் தோழர்களே அப்படின்னு வந்து சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு குருநாதர் வரலாம் அப்படி. நீங்கள் வரலாற்றில் ஏகப்பட்ட வேற பார்த்துருப்பீங்க, அந்த சொல்லுவாங்கல்ல த ஏஞ்சல்ஸ் கம்மிங்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் ஏஞ்சலில் வந்து நீங்கள் மற்ற பேருக்கு சொல்லுவீங்க, மனிதனாக தான் பறப்பீங்க, பிறந்ததுன்னு ஒரு ஞானம் அடைஞ்சு மக்களுக்கு போதனை கொடுப்பீங்க, கரெக்டான போதனை. ஸோ அப்படி கொடுக்கும்போது ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா பாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஏஞ்சல்னு வச்சுக்கோங்க, அப்படி வச்சுக்கலாம், எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாஸ் இருக்குது. இந்த இருள் பயிற்சியோட பெனிஃபிட்ஸ் என்ன, இருள் பயிற்சியோட விஷயம் என்ன, சாராம்சம் என்ன புரியுதா? ஒரு காரணம் என்னென்னா, நீ வீட்டுக்கு போகிற பாதையை தெரிஞ்சுப்ப, இவ்வளோதான் மேட்ரு, ரொம்பலாம் ஒன்றும் கிடையாது. சரி ஓகே ப்ரோ, நீ வந்து போகிற பாதையை சொல்லிட்டு உள்ளக்குள்ளே என்ன பண்ணணும், இந்த வீட்டை கட்டிட்டு எல்லாமே ஓகே ப்ரோ, என்ன செய்யணும்னு சொல்லிட்டேன், ஓ எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல ப்ரோன்றியா, அங்கே தான் இங்கே வரேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்லேருந்து இந்த இருள்குள்ளே வந்து மட்டும் சொல்கிறேன், மற்றபடி குண்டலினி அந்த மேட்ரு அது வேணாம், இருளில் மட்டும் சொல்கிறேன். இதான் இப்போ ஃபோக்கஸ் ஒரு 1 வீக் பண்ணியிருப்பேன் நீங்கள். இந்த 1 வீக் பண்ணாலே பல பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கு எனக்கு, வந்து சீக்கிரமே ஆக்சஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். மேபி நான் வந்து நான் ஆக்க பொறுத்த வேற பொறுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆகினான்னு. ஸோ ஓடி வாடன்னு சொல்லிட்டு பயத்தில் முன்னாடியே ஒரு ஸ்பார்க் கொடுத்த மாதிரி ஒரு விஷயம், இந்த புன்னந்தலைன்னு சொல்லுவாங்க, இல்லை இந்த 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 இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இந்த இடம் அந்த இடத்துக்குள்ளே ஒரு கரெக்டாக இந்த ஒரு லேயர் ஒரு வட்டம் மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த வட்டம் இடத்துல ஏதோ ஒரு கரண்ட் ஷாக் மாதிரி ஒரு 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 குருன்ற ஒரு உணர்வுன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி அந்த உணர்வு எனக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல, ஒரு மெல்லிய புழு உடையிற மாதிரி அந்த மாதிரி விஷயம், அது உடம்பு ஃபுல்லாக நடக்கும், அது வேற ஒரு மெத்தடு, அது அடுத்த லெவலில் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மொதல் ஆக்டிவேட் ஆகும்ல, கரண்ட் பாஸ் ஆகும்ல, அந்த கரண்ட் பாஸ் ஆகிறது கரெக்டாக அந்த இங்கேருந்து எப்படி வரும், அது ஒரு மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். டீப்பாக உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அப்படி அப்படி டக்குன்னு சைலண்ட் ஆகுதா, இப்போ திடீர்னு நம்ம கை கை கையன்னு டிவி ஓடிட்டு இருக்கோம், பக்கத்தில் ஃபேன் ஓடிட்டு இருக்கோம், எல்லாமே ஓடிட்டு திடீர்னு கரண்ட் கட்டினா என்ன நிசப்தமான ஒரு அமைதி கிடைக்கும், அதுதான் நிம்மதினு சொல்கிறது, மூளை அமைதி அடையும். அந்த அமைதி தான் அந்த டீப்பில் கிடைக்கும், அந்த டீப்பில் நமக்கு இன்னும் ரெண்டு டைம் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் போயிருக்கேன், அதெல்லாம் நீ சொல்கிறேன் கேளுங்க, இப்போ தான் ஒரு ரீசெண்டாக அதை நடந்துகிட்டு இருக்கு. ஓகே இது டீப், டீப் போயிட்டீங்கன்னா டோட்டல் காம் ஆயிருப்பீங்க, எந்த ஒரு அலைகளும் இருக்காது, எந்த ஒரு எண்ணங்களும் இருக்காது, ஓ இப்படி இருந்தால் இருந்தா ஒரு வெயிலில் ஆற பறக்க வெயிலில் போய் அலைஞ்சு திரிஞ்சு வந்துட்டு ஒரு ஒரு அழகான ஒரு மரம், இயற்கை காற்று பயங்கரமாக அடிக்கிற இடம், அப்படி ஒரு இடம் கிடச்சி நீங்கள் உட்காந்திங்கன்னா எப்படி இருக்கும், அடிக்கிற வெயிலில் காலுக்கெல்லாம் பொத்து போய் உட்காந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். என்ன வரும், எது எங்கேயோ கனெக்ட் பண்ணுறேன், நம்மளால கேட்பாங்க என்ன வித்தியாசமாக பேசுகிறான் அப்படின்னு, இப்படி தான் பேசணும். நம்மளை பார்க்குற ஆட்கள்லாம் யார், கீழே சாதாரண ஆட்கள், ஆஃபீஸ் போயிட்டு டென்ஷனில் வரவேன், அவன்கிட்ட போயிட்டு இந்த மெத்தடில் நீங்கள் செய்தீர்கள் என்றால் எப்படி இருக்கும் என்றால் இந்த ஞானம் அடைவீர்கள், இப்படிலாம் எனக்கு பேச தெரியும் யார், இருந்தாலும் நல்லா இருக்குது, எனக்கே சிரிப்பாக இருக்கும். நம்ம எப்படி சொல்லணும், அதே வேலை பார்த்துட்டு இருக்கான், ஒரு ஒரு காமனாக அந்த ஆடியன்ஸோட சிற டைரெக்டாக கனெக்ட் ஆகணும், அப்படி கனெக்ட் ஆகுறது தான் இந்த மாதிரிலாம் பேசுறது, இது அவங்களும் கனெக்ட் ஆகுது, அதனால தான் எல்லோரும் ஈஸியாக புரியுது, புரியுது அவங்களுக்கு, மற்றவங்க சொல்கிறதுலாம் புரியல புரியல என்கிட்ட வந்து மற்றவங்க பற்றி தான் கேட்குறாங்க, ஆனால் என்னை பற்றி என்கிட்ட கேள்வி கேட்டதே இல்லை. அப்புறம் நீ இதை சொல்கிறதுல அப்படி என்ன அப்புறம் அர்த்தம் எனக்கு கேட்டதில்லை, மோஸ்ட்லி கேட்டதில்லை. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு டீட்டெயிலாக கொஞ்சம் அவன் வாழ்க்கைக்கு நெருக்கில் அவன் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்கல்ல சாதாரண வாழ்க்கை, அந்த வாழ்க்கையோட சேர்த்து ஒரு மேட்ச் பண்ணி ஒரு கதையை சொல்லும் போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொல்லும் போது ஈஸியாக கனெக்ட் ஆகும், நம்மளுடைய வேலை என்ன அவனுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறது, அப்போ அதுக்கு அப்படி தான் சொல்லி புரிய வைக்க முடியும். அந்த மாதிரி ஒரு அமைதி நிலையை அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் போய் அவங்களுக்கு யார் சொல்லித்தர தேவையில்ல, நீங்களே போக ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் சிக்கலே ஆரம்பிக்குது, இவங்க மணி அடிக்குது, சைலண்ட் போல அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு சிக்கலே ஆரம்பிக்குது. என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உள்ளே வருவானுங்க, நம்ம இந்த பாதையில் போயிடக்கூடாது, நம்மளை கஷ்டப்பட்டு இத்தனை ஆண்டு காலமாக இவ்வளோ முயற்சி பண்ணி இந்த இந்த கனெக்ஷன் இருக்குல்ல, இந்த கனெக்ஷனை உடைக்கிறது தான் இவ்வளோ வேலை பார்த்துருக்காருங்க. நாம் வாழ்கிற இது ஒரு மனித முன்னோர் முன்னோர்கள் நாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறது இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன், ப்ரீஃபாக இருக்கும். இது வந்து ஒரு கட்டமைப்பை உடைக்கிறதுக்கான மெயின் சோர்ஸே கனெக்ஷன், அந்த கனெக்ஷன் உடைக்கிறது தான் அவன் அவ்வளோ வேலை பார்த்துருக்கான். திருப்பி திருப்பி எப்படி ஒன்று கனெக்ஷனில் கொண்டு போவான், ஒரு ஏகப்பட்ட போதனர்கள் இருக்காங்க, ஏகப்பட்ட நித்யானந்த அது ஜொக்கி வயசோ எவ்வளோ பேர் இருக்காங்க, அத்தாடி எவ்வளோ கோடியில் சம்பாதிக்கிறாங்க, எவ்வளோ ஞானம் அடைக்கிறாங்க கொடுக்குறாங்க அப்படிலாம் நீ யோசிப்பீங்க, இருக்குது ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, புதுசு புதுசாக முளைச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. இதெல்லாம் காரணம் என்ன, அவன் ஏன் விடுறான், அதெல்லாம் மெடிடேஷன் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன்லாம் ஆரம்பிக்கிறான்னு ஏன் விடுறான், கரெக்டான பாதையில் அவனை கூட்டி போக மாட்டான், புரியுதா, அவங்க கூட சேர்ந்துட்டீங்கன்னா நீ இதெல்லாம் சொல்லித்தரணும், நீ வந்து எங்களை நோக்கி பயணிக்க ஆள் அனுப்பணும், நீ உங்களை நோக்கி பயணிக்க ஆள் அனுப்பக்கூடாது,
அதாவது நீ உன் வீட்டு அட்ரஸுக்கு அட்ரஸ் கொடுக்க மாட்டேன், எங்க அட்ரஸ் கொடுப்ப தெரியுமா, அங்கிட்ட அட்ரஸை மாத்தி கொடுப்ப, அட்ரஸ் அதுக்கு மாத்தி கொடுப்பான்னு எங்க போவ, உன் அட்ரஸ் நீ இங்க இருந்து 16வது ஸ்டாப்ல ஏறி 18வது ஸ்டாப்ல இறங்கி உன் வீட்டுக்கு நீ போகணும்னு வச்சுக்கோ, இவங்க என்ன சொல்லுவாங்க, 13வது ஸ்டாப்ல ஏறி 6வது ஸ்டாப்ல இறக்கி விட்டாங்க எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்க, திக்கு தெரியாம சுத்துவீங்க இல்ல, அதாவது அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் விஷயமே, புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு, இது மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. இதனாலதான் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் டீச்சர்ஸ் இந்த மாதிரி ஆட்களை எல்லாரையும் பயங்கரமா வளர்த்து பயங்கரமா கொண்டு போய் பூம் பண்ணிட்டு இருக்கானுங்க, செல்வம் செழிப்பா வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. நித்யானந்தா எங்க கொண்டு போயிடாது, வச்சு மீனாட்சி மீனாட்சி அவர்களை வணங்குங்கள் அப்படின்றாப்பிடல. எந்த மதத்துக்கோ எந்த மொழிக்கோ அதெல்லாம் சம்மந்தமே கிடையாது. நம்ம சொல்ற விஷயங்கள் இது எல்லாத்தையும் கடந்தது, ஜாதி மதம் மொழி இனம் என்னமோ என்ன எப்படியே இருக்கு, மனுஷன் தானே, என்ன வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, மனுஷன் தானே, அவனை மட்டும் தான் அந்த மெசேஜ். அப்புறம் வந்துட்டு குரு நாங்கள்லாம் இந்துக்கள் பாரதிய நாங்களாம் வந்து பாரம்பரிய இந்துக்கள், இன்னொருத்தன் வந்து நாங்களும் இஸ்லாமிய மதத்தை சேர்த்தவர்கள், இன்னும் எங்கிட்ட ஒருத்தேன் சோஸ்திரம் ஆண்டவரை என்னங்கடாடி, இன்னும் நிறைய இருக்கு ஜெயினிசம்லாம் இருக்கு. சிம்பிள், மொதல் நீ மனுஷன், நீ ஒரு ஆண் ஒரு பெண், எக்ஸ்ட்ரா திருநங்க, இந்த மூணு பேர் இருக்கீங்க, அவ்வளோதான். எல்ஜிபிடி உள்ள கொண்டு வந்துடக்கூடாது, இது வேற மேட்ரு. ஓகே, இந்த மூணு ஒரு ஜென்டர் இருக்கீங்க, இவ்வளோதான் டோட்டலாக நம்மளாம் ஹியூமன்ஸ், இவ்வளோதான் மேட்ரு. இது மட்டும் மனசில் வச்சுக்கோ, இந்த அவங்க இவங்க இவன் அவன் அதெல்லாம் கிடையாது நம்ம டீம்லேயே, நம்ம குரூப் நம்ம மைண்ட் செட்டில் அதெல்லாம் இருக்கவே கூடாது. அப்படி இருந்துட்டாலே உனக்கு நிறைய பிரிவினை வந்துடும். கடவுள் வந்து அந்த இந்த மதம் பார்த்தா அவங்க செய்வான், ஏன் முஸ்லீம் மதத்தில் இருக்கான் பா ஒன்றும் செய்ய மாட்டேன், இந்து கடவுள் சொல்ல போகிறாரா, ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன். இந்துக்கு தனியா கிறிஸ்டினுக்கு தனியா முஸ்லீம் தனியாலாம் கடவுளும் கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான், அதுதான் எல்லா மதமும் சொல்லுது. ஆனா யாருமே அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க, எங்களுக்கு தான் பெருசு, எங்களுக்கு தான் பெருசு சண்டை போட்டுதான் இருப்பாங்க தவிர, எல்லாம் வந்து நம்ம எல்லாம் ஒன்று சேரும்னு சொல்ல மாட்டாங்க. அதான் மேட்ரு. அப்படி ஒன்று செஞ்சுட்டீங்கன்னா அந்த ஒற்றை ஆற்றல் நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பீங்கல்ல, அங்க உங்களுக்கு ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சிடும், புரியுதா உங்களுக்கு, அந்த ஒரு ரகசிய கேள்வி வரக்கூடாதுன்றக்காக தான் பலதரப்புப்பட்ட பலதரப்பு வழிகள். வழி ஒண்ணு சிம்பிள், வழி ஒண்ணு இருள், அதை விட்டுவிட்டு உன்னை எங்கெல்லாம் சுத்த விடுறான் பேர். அறுவடை நடக்குது, மனிதனுடைய அறுவடை. இது ஒரு படத்தில் ஹாலிவுட் படத்தில் நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், அந்த படம் நான் பார்த்தேன், அது என்ன பேருன்னு எனக்கு தெரியல, அதனால சொல்ல தெரில எனக்கு என்ன படம் தெரியல, மேபி யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட் சொல்லுங்க. மனித அறுவடைன்னு சொல்லிட்டு ஒரு ஏலியன்ஸ் வேற கிரகத்துலேருந்து வந்து மனிதர்களை ஒரு குறிப்பிட்ட டைமில் ஆகுது, இன்டர்னல்ஸ்னு ஒரு படம் இருக்குது, அந்த படத்தில் கூட மனிதர்களின் பாப்புலேஷன் அதிகமான பேர் உள்ளக்குள்ள ஒரு விதை மாதிரி போட்டு விட்டுருப்போம், அப்படின் நம்மளால் விதை மாதிரி போட்டு விட்டு அதை வெட்டிச்சு ஒரு பூமியை செதறி அந்த நாலேஜ்லாம் எடுத்துட்டு அது வளரும், புரியுதா. இது இதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரீஃபாக இருக்கும், அதை நம்ம அடுத்து சொல்லுவோம். முன்னோர்கள் சம்மந்தப்பட்டது கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, அது ஒரு வேற மாதிரி ஒரு ஒரு உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி உங்களுக்கு ஈஸியாக மைண்ட் மைண்டில் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்தை ரெடி பண்ணுறேன், அதை ரெடி பண்ணிட்டு அதோட கோர்வையாக கொண்டு போகிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். லோகேஷ் சொன்னோம்ல, ஆதி வரலாறு முதல் முதல் ஆற்றல் ரெண்டு ஆற்றல் வந்துச்சுல, அந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக ரிலேட்டாக கனெக்ட் ஆகிற மாதிரி சொல்கிறேன். ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியாச்சு, மூணாவது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும். மூணாவது எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, உங்களால் ஒரு சில இடத்த ஒரு சில விஷயங்களை இது இதில் இங்கே பண்ண முடியும், இந்த லோகிக உலகத்தில் பண்ண முடியும், உங்கள் அதிர்வலைகளை வச்சு உங்களை ஒரு சில விஷயங்கள் பண்ண முடியும். ப்ரோ மாயம் வந்துரு, குரலி வித்தை காட்டுவியா ப்ரோ, ஓ குரலி வித்தையா, இந்த லிங்க் எடுக்கிறது அது அதெல்லாம் கிடையாது, இங்கே போயிடாதீங்க, வாய்ப்பே கிடையாது, அதெல்லாம் மேஜிக்கு, பித்தலாட்டம் பிராடுத்தம் அதெல்லாம், இந்த மண்ணை பொண்ணாகிறது மண் அதெல்லாம் வேற, அது வந்து என்ன சொல்கிறது சித்து இதுன்னு சொல்லுவாங்க, அந்த டீச்சிங் நான் சொல்ல வரல. உங்களுக்கு என்ன தேவை, ஒரு சில நபர்கள் யார் உங்களுக்கு தேவைப்பட்ட நபர்களோ, இல்லை உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன தேவை, உங்களோட தேவை என்ன, நிம்மதி நிம்மதியாக ஹாப்பியாக இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, அதை நீங்கள் கொண்டு வர முடியும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம். இந்த விஷயங்கள்லாம் நிம்மதி அடைஞ்சிட்டிங்கன்னா, காம் அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்களை சுற்றி இருக்கவங்களையும் உங்களால் நிம்மதி அடைய வைக்க முடியும். சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் வந்து அவங்கள்ட்ட பேசுவான், அவங்களோட கவலையில் ஃபுல்லாம் கூட்டிகிட்டு போவான், அவன் நிம்மதியாயிருவான், ஆனால் அவன் கவலையை நீங்கள் எடுத்துக்கவே மாட்டீங்க, எடுத்துகிட்டு சொல்லுங்க ஓகே அப்படியா சரிங்க சரிங்க அண்ணனுக்கு ஒரு உத்தாப்போம் அப்படின்னு போயிருவீங்க, புரியுது உங்களுக்கு, அதை அதை நீங்கள் பெருசாக மைண்டில் போட்டுக்க மாட்டீங்க, இந்த ஸ்டேஜுக்கு போயிருவீங்கன்னு சொல்கிறேன். ஆனால் அவன் பேசிட்டு போனால் பாருங்க மாட்டேன், அவன் லைஃப் கொஞ்சம் ஒரு ஒரு ஒன் வீக்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நாகரிக உலகம் தானே, திருப்பி அந்த சுழற்சியில் கொண்டு வரும்ல, ஏதாவது ஒரு இரிட்டேட்டிங்கான மைண்ட் வந்துடும், ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், திருப்பி அவன் அதே மைண்ட் செட் போயிடுவான். பட் உங்கள்கிட்ட பேசிட்டு போனால் இந்த ஒன் வீக் அவன் நல்லா ஹாப்பியாக இருக்கும். அப்படி யாராச்சும் உங்கள்கிட்ட இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்டேஜ் த்ரீக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். என்ன ப்ரோ ஃப்ளோர் ஃப்ளோர் ஃப்ளோராக கொண்டு போயிட்டுருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறாங்க, என்ன சொல்கிறது, நீங்கள் என்ன கேட்குறீங்க, இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு குழப்பறீங்க. ஒரு எவனும் அவனோட உண்மையான எக்ஸ்பீரியன்ஸை சொல்லித்தர மாட்டான், சொல்லி தந்துட்டு அவனோட வியாபாரம் போயிடும், அதனால் சொல்லவும் மாட்டாங்க. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை சொன்னால் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, அதுக்கு வந்து ஒரு சில சில விஷயங்கள்லாம் அது இப்போ இருக்க அவனுக்கு ஏற்ற மாதிரி சொன்னால் தான் புரியும், அதுக்காக தான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்குது. அதை கொஞ்சம் பேசிக்கை புரிஞ்சுக்கோங்க, இதில் வந்து லாஜிக் தேடாதீங்க. அப்புறம் என்ன ப்ரோ இந்த மரத்தில் வந்த வெயிலில் வந்து அப்படிலாம் சொல்கிறேன்,
சிம்பிளாக சொல்லணுன்றக்காக சொல்கிறது. அதில் இருக்க கருத்துக்கள், அதில் இருக்க விஷயத்தை தான் நீ எடுத்துக்கணும். இந்த நாலேஜ் முதல் வளர்த்துக்க. இதான் விஷயம். இந்த பாடல்கள் படங்கள்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா, பாடல்கள் தத்துவ பாடல்கள்லாம் கவனிங்க, பாடல்களில் என்னென்னமோ ஆட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அது ஒரு பேஸ் சாராம்சம்னு சொல்லுவாங்க. அதில் என்ன சொல்ல வரேன்னா, நேர்மையார் ஒழுக்கமாக இருக்குது, இதுதான் அங்கே மேட்ரு. அதை கொஞ்சம் டீப்பாக எவால்வ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. புரியுது அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நான் சொல்கிறதும் ஒரு சில கொஞ்சம் டீப்பாக எவால்வ் பண்ணி சொல்லியிருப்பேன். அதில் பேஸை தேடணும். ஓகே, இதெல்லாம் சொல்ல வரணும் அப்படின்னு சொல்ல வரதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம பக்குவத்தை வளர்த்துக்கணும். அப்படி நீங்கள் வளர்த்துக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் வேறு எவனும் வந்து உங்களுக்கு ஏமாற்ற முடியாது. அவன் பேசும்போது நீங்கள் கணிச்சிருவீங்க, அவன் அவனை ஏமாற்ற வரானா இல்லை உங்களுக்கு சொல்லித்தர வரானான்னு தெரிஞ்சிடும். அது உணர்வுங்க. இந்த உணர்வை உங்களுக்கு சொல்லித்தர முடியாது, நீங்கள் உணர்ந்தால் தான் முடியும். மேபி யாராவது உணர்ந்தீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். அதுதான் புரியும் மற்றவங்களுக்கும். ஓகே ஓகே, இப்படி தான் இருக்கும் போல புரியும். எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு படிநிலை அடைஞ்சிருக்கேன்னு சொல்கிறேன், ஸ்டேஜ் 4 வச்சுக்கோமே. இது எனக்கு ஸ்டேஜ் 4 தெரியல, நான் டிசைட் பண்ணிக்கிறேன் என்னோட இலக்குகள். பேர்கள் என்ன வேணா வைக்கலாம், மொழிகள் என்ன வேணா வைக்கலாம், எந்த லாங்குவேஜில் வேணா பேசலாம், எந்த சையில் வேணா பேசலாம், விஷயம் கரெக்டு இதான் மேட்ரு. நான் மலையாளத்தில் பேசலாம், கன்னடத்தில் பேசலாம், துளுவில் பேசலாம், எதில் வேணா பேசலாம், ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் தான் மேட்ரு. உங்களுக்கு புரியணும் நினைக்கிறேன். ஸ்டேஜ் 4, உங்கள் பிரெயின் பல குழப்பத்தில் இருக்கும், இரிட்டேட்டிங் மைண்டில் இருக்கும், டிஸ்டர்பாக இருப்பீங்க. கொஞ்சம் காமாக, கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு, கொஞ்சம் மைண்டை கொஞ்சம் நிதானப்படுத்திட்டு, ஓகே கூட் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, ரஜினி சொல்லுவாள் கூல் அந்த மாதிரி சொல்லுவீங்களா, அந்த மாதிரி சொன்னீங்கன்னா டக்குன்னு கூல் ஆகும், உங்கள் பிரெயின் கேட்கும் உங்கள் பேச்சை, ஓகே கூலா ஓகே படி அப்படின்னு சொல்லிட்டு சர்ன்னு கூல் ஆயிரும். இந்த டெம்பரேச்சர் சர்ன்னு இறங்கிட்டு அப்படியே சாப்பிடாமன்னு ஆயிரும். நான் தூங்கும் போது அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க படுக்கும்போது. படுக்கிற டைமில் கரெக்டாக ஒரு நான் 2:30 தூங்குவேன். படுக்கும்போது ஓகே ஸ்லீப்பிங் முடிப்போம் முடிஞ்சு, அதுக்கு ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணிட்டேன். இப்படி தான் இருக்கணும், ஸ்லீப்பிங் மூட்னா ரொம்ப அமைதியாக காம் ரிலாக்ஸாக தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த அதுக்கிட்ட நான் வந்து அந்த ஒரு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த ப்ரோக்ராம்க்கான கீ என்ன தெரியுமா, ஒரு சுவிட்ச் இருக்கும்ல, நம்ம எல்லாமே செட் பண்ணிடுவோம். ஒரு சுவிட்ச் போர்டில் வந்து எல்லா வயரும் கனெக்ட் பண்ணிடுவோம், எல்லாமே லைட்டு டீப் லைட் எல்லாம் கனெக்ட் பண்ணிடுவோம். எந்த சுவிட்சை போட்டால் எது எரியுன்றது இருக்குல்ல, அந்த நாலேஜை அது நான் கொடுத்துட்டேன். நான் ஒரு சுவிட்சை போடுவேன், ஒரு கட்டளையை கொடுப்பேன், கரெக்டாக அங்கே போய் ஓகே இவர் தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, கம்ப்யூட்டர் தானே, மிகப்பெரிய ஒரு கம்ப்யூட்டர் தானே. ஸோ அந்த மாதிரி அந்த சுவிட்சை நான் போடுவேன். டக்குனு தலைவர் வந்து குழு ஆகும் நினைக்கிறாரு, ஓகே படி கம்மியாகுங்க, ஸ்லீப்பிங் மூட் முடிச்சு 5-10 படுத்து வைக்கிறோம். மல்லாக்கு படுத்து விட்டத்தை பார்க்கறது எவ்வளவு சுகம், இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க, காமாக இருக்கும். நாளைக்கு அதை சிம்பிளாக இருந்துச்சு பண்ணுவோம். இவ்வளோதான், இப்போ நம்ம இந்த செய்திக்கு வந்திருக்கோம். அப்போ நம்ம இதுதான் வந்திருக்கோம் அப்படின்னா இன்னும் எவ்வளோ இருக்கும் யோசிச்சு பாருங்க. நான் இவ்வளோ பரபரப்பான என்னுடைய பரபரப்பான லைஃப்பை பற்றி நான் சொல்லி வச்சுக்கோங்களேன், செதறிவீங்க என்ன அப்புறம் எப்படி ஒரு இந்த பரபரப்பான விஷயத்தில் எப்படி போய் இதையும் கண்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம பசங்களுக்கு தெரியும், க்ளோஸ்டாக இருக்கவங்களுக்கு. இப்படி ஒரு சிக்கல் இருக்கும் போதே நம்ம இவ்வளோ செய்கிறோம் அப்படின்னா, எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் நம்ம நல்லா வெல்த்தான ஒரு பர்சனாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சீரியஸ்லி சொல்கிறேன், டாப்புக்கு போயிடலாம். நமக்கு எந்த ஒரு ப்ரெஷர் இருக்க போகிறது, நம்மளோட வேலை என்ன அதை மட்டும் சொல்லி நீட்டாக போயிடலாம். பட் நமக்கு அப்படி இல்லை இல்லை, நம்ம ஒரு லோ மிடில் கிளாஸில் இருக்கும்போது நமக்கு வந்து பல சிக்கல்கள் வரும், ஃபேஸ் பண்ணுறீங்கல்ல. ஸோ இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்துட்டுருப்போம், நீங்களும் அதை தாண்டி தான் வந்திருப்பீங்க. இதுலேயும் நம்ம இதை பயணிக்கணும். இது ஏன் நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் பண்ணுறோட பலன் என்ன அப்படின்னு, இது வந்து நீங்கள் வந்து ஒரு காசுக்காக பணத்துக்கு அது கிடையாது, நிம்மதி. ஒரு 100-50 எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா, அந்த 100 கரெக்டாக வந்துட்டு வீட்டுக்கு போகணும், லூப்பில் இருக்கக்கூடாது. புரியுதா? அதுக்கு தான் இவ்வளோ விஷயம் பண்ணுறது, இவ்வளோ விஷயம் சொல்லி கொடுக்குற காரணம் இதுதான். நீங்கள் லூப்பில் சுத்த வேணாம்னு தான் சொல்கிறேன். இது வேணாமே, நானும் பார்க்குறேன் இவ்வளோ பேர் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, என்ன திக்கு தெரியாமல் சுற்றிட்டு இருக்காங்க, என்னங்க பண்ணுறது எதுங்க பண்ணுறதுன்னு சுற்றிட்டு இருக்காங்க. அப்படி வேண்டாம், வீட்டுக்கு போயிட்டு நிம்மதியாக இருப்போம், மாட்டு அங்கே போய் நிம்மதியாக இருப்போம் அப்படின்றக்காக சொல்கிறேன். இந்த காம்னு சொல்கிறேன், இந்த 2வது ஸ்டேஜ் சொன்னீங்க, மைண்டு எப்படி அமைதியாகும்னு, அதை நீங்கள் தொட்டுட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். முன்னாடி இருக்க திட்டுப்பள்ளி எல்லாம் கண்ணில் தெரிஞ்சிருவாங்க, அவங்க சொல்கிறது உண்மை கிடையாதுன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா அவங்க சொல்கிற எதில் சொன்னாலும் அந்த அமைதி வரவே வராது, குழப்பிக்கிட்டே இருக்கும் மாட. இதான் இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதோட போதும்னு நினைக்கிறேன். மேபி ஃபியூச்சரில் வந்து நிறைய விஷயங்கள் நான் கேதர் பண்ணேன் அப்படின்னா அதையும் ஒரு வீடியோ நான் பண்ணுறேன். இது வீடியோ 4, ஸ்டேஜ் 4. எல்லாம் கனெக்ட் சிமிலராக கட்டிட்டு ஆகுது. ஓகே மகளே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல்லைக்கான அதில் போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். திக்கத்தவங்க கூட தெய்வம் இருக்கும், தெய்வம் இல்லைன்னா பேய்.